வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். புதுச்சேரிங்க, எல்லாருமே இப்போ திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பிஞ்சு உடம்பை சில பேர் நசுக்கி போட்டதுனால இதை பற்றி தான் முழுக்க முழுக்க பேச போகிற நிகழ்ச்சியில் போகலாம். புதுச்சேரி இந்த இடத்துல ஒரு விஷயம் நடந்திருக்குங்க, ஆக்சுவலாக டெம்ப்ளேட்டாக நடந்துக்கிட்டு இருக்கு. இது போல் கொடும திரும்ப திரும்ப நடக்கக்கூடாது நம்ம இறைவனை பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. 9 வயசு குழந்தைங்க, ஒரு சிறுமி, அந்த குழந்தைய ஈவு இறக்கம் இல்லாமல் செய்யக்கூடாத வேலைலாம் செஞ்சு கொலை பண்ணி போட்டிருக்காருங்க. நம்ம புதுச்சேரியில் நடந்த விஷயம் சொல்கிறேன். சம்பவம் நடந்து 3 நாட்கள் கழித்து தான் அந்த பிரேதமே கிடச்சிருக்கு. இந்த குப்பையை தூக்கி சாக்கடையில் போடுவாங்களே அது மாதிரி ஒரு கழிவுநீர் கால்வாயில் அந்த பிஞ்சு உடம்புங்க, அதை வேட்டி துணியில் கட்டி தூக்கி போட்டிருக்காருங்க. இவனெல்லாம் என்னத்தை சொல்கிறது? ஏன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாரோட வீட்லேயும் ஒரு பெண் குழந்தையாச்சும் இருக்கும்னு நம்புகிறேன். பெண்ணை பெற்றவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிற வழி புரியும். 9 வயசில் அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும், என்னென்ன கொடூரம் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்க. இந்த புதுச்சேரியில் லோடு வண்டி டிரைவராக இருக்கவர் தான் நாராயணன். இவரோட மனைவி பேர் மைத்திலி. புதுச்சேரி முத்தியால்பேட்டை இருக்குல்ல, அங்கே இருக்க சோலை நகரை சேர்ந்தவங்க தான் இவங்க. இந்த தம்பதிக்கு 2 அழகான பெண் குழந்தைங்க. இதில் மூத்த குழந்தை விடுங்க, இளைய குழந்தை இருக்காங்களே அவங்கள தான் இப்போ ஏற்பட்டானே இது இழைக்கப்பட்டிருக்கு. அந்த இளைய மகள் இருக்காங்க பாருங்க, 9 வயசில் அவங்க 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாஸ்டன்ஸ், இப்போ அவங்க உயிரோடு இல்லை. கடந்த 2ஆம் தேதி என்ன இருக்கு, வீட்டுக்கு வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு இந்த குழந்தை. சனிக்கிழமை ஓகேவா, ஸோ ஸ்கூலே இல்லை, குழந்தை வெளியே விளையாடிட்டு இருந்திருக்கு. அந்த பிற்பகல் நேரத்தில் எங்கே குழந்தைய காணும் அப்படின்ட்டு வீட்டில் இருக்கவங்க வெளியே வந்து தேடி இருக்காங்க. சரி வெளியே விளையாட்டுறதுனா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்துருக்காங்க, எங்கேயுமே குழந்தைய காணும். அப்புறம் பதறி போன பேரண்ட்ஸ் அவங்க ரிலேட்டிவ் கிட்ட சொல்லியிருக்காங்க, அவங்கள வந்து குழந்தைய தேடுன்னு தேடியிருக்காங்க. 9 வயசு சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைய காணோன்னா எப்படி பதறி இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எல்லாருமே அங்கங்கே போய் தேடியும் பிரயோஜனம் இல்லை, குழந்தை கிடைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் லேட் பண்ண வேண்டான்ட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிட்டாங்க, இது போல் குழந்தை மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல மிஸ்ஸிங் அப்படின்ற பேரில் தான் இந்த கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணப்படுது. போலீஸார் என்ன பண்ணுறாங்க, எங்கே தான் குழந்தை போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜஸை வெரிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா குழந்தை சார்ந்து ஒரு காட்சி கூட இல்லாமல் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் தான் ஒரு காட்சி கண்டுபிடிக்கப்படுச்சு, அதை தான் இப்போ நீங்கள் திரையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. குழந்தை ஒரு தெருவில் நடந்து வர்ற மாதிரி காட்சிங்க, அப்புறம் குழந்தை ஒருத்தர் திரும்புகிற மாதிரி காட்சி, அவ்வளோதான். ஸோ இந்த குழந்தை வெளியிலலாம் எங்கேயும் பெருசாக போகலை, அதே சோலைநகர் சுற்று வட்டாரத்தில் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல போலீஸார் அவங்களோட விசாரணை வளையத்தை விரிவுபடுத்துகிறாங்க. வீடு வீடாக போய் தேடினாங்க போலீஸார். இந்த கேஸ் பிரேக் ஆன அடுத்த செகண்ட்லேருந்து இவ்வளோ விஷயங்கள் ஃபர்தராக முன்னெடுக்கப்பட்டுட்டே இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம், தகவல் கிடைக்கவே இல்லை. அந்த குழந்தை நிறைய பேரும் பார்க்கலன்னு சொல்லி கையை விரிச்சிட்டாங்க. போலீஸாரும் ஒரு ஒரு வீடுகளுக்குள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, அப்போ பீரோ அலமாரி முத கொண்டே தேடியிருக்காங்க. ஆனால் சின்ன குழந்தை பிஞ்சு உடம்புல உள்ளே போய் என்ன ஒளிஞ்சிருக்கலாம், அப்போ என்ன லாக் பண்ணியிருந்தா கூட உள்ளே இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்படி போய் சர்ச் பண்ணியிருக்காங்க. சரின்னு சந்தேக நபர்கள்னு சொல்லிட்டு சில பேரை பிடிச்சிருக்காங்க போலீஸார், அவங்கள விசாரணை பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தை கடத்தல விஷயம் இப்போ பெருசாக போயிட்டுருக்கல, வதந்திகள் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கல. அந்த 5 பேரை பிடிச்சி விசாரணை பண்ணுறாங்க. ஸ்டேஷனுக்குள்ள பொதுமக்கள் நுழைய முற்பட்டாங்க, ஏன்னா குழந்தைய கரண் அப்படி பதறிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை கடத்தல சந்தேகம் பெருசாக மக்கள்கிட்ட நிலவிட்டுருக்கு. யாரா அவனுங்க உள்ளே போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்த மக்கள்லாம் ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைய முற்பட்டாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அஃபிஷியல்ஸ்லாம் அவங்க மேலே தடியடி நடத்தி அங்கிருந்து அவங்கள கலைச்சி விட்டு ஒரு வழி ஆயிடுச்சுங்க. இதை தொடர்ந்து துப்பு கிடைக்காம போலீஸார் தடுமாறிட்டு இருக்காங்கன்ற விஷயம் பொதுமக்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. ஏன்னா குழந்தை மிஸ் ஆகி உடனே கண்டுபிடிக்கப்படலைங்க, 3 நாட்களுக்கு பிற்பாடு சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால தான் மக்களுக்கு இந்த ஒவ்வொரு மணி நேரமும் மெத்தனமாக தெரிஞ்சிருக்கு, போலீஸ் அஃபிஷியல்ஸ் மெத்தனமாக இருக்காங்கன்ற ஐயம் அவங்களுக்கு எழுந்திருக்கு. இந்த முத்தியால்பேட்டை மணிக்குண்டு இருக்குல்ல, இந்த பகுதியில் மக்கள்லாம் சாரசாரையாக ஒன்று சேர ஆரம்பித்தாங்க. கள்ளக்குறிச்சி சம்பவம் இருக்க ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு கூட்டம் வந்துச்சு, அது முதல்ல இப்படி தான் ஆரம்பிச்சது. இது மாதிரி அவ்வளோ மக்கள் திரள ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த குழந்தையோட பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அந்த குழந்தையோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்க, அந்த உள்ளூர் மக்கள்னு அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. எல்லாருமே சாலை மறியலில் ஈடுபட்டு அந்த பகுதியை ஸ்தம்பிச்சிடுச்சு. அவங்களோட கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், எங்கள் வீட்டு பொண்ணை காணோம், எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுங்க, சின்ன குழந்தை 9 வயசு தான் அந்த சிறுமிக்கு, கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு கண்ணீர் மல்க கோரிக்கை முன் வச்சுட்டு இருந்தாங்க. போலீஸார் வந்து எவ்வளவோ சமாதானம் பேசுனாங்க, ஆனால் வேலைக்காகலை. இதுக்கப்புறம் எம்எல்ஏ பிரகாஷ்குமார் இருக்கார்ல, அவர் இந்த ஸ்பாட்டுக்கு வராரு. வர்ற அவர் போலீஸ் டிஜிபி கிட்டே ஒரு கோரிக்கையை முன் வச்சதான் சொல்கிறாரு. இது போல் பெரிய விஷயமா மாறுங்க, ஏன்னா குழந்தை நம்ம பகுதியை சேர்ந்த ஒரு குழந்தை காணோம், போலீஸார் எந்த அளவுக்கு துரிதமாக செயல்படுறீங்களோ அந்தளவுக்கு நமக்கு நல்லது, ஏன்னா பூரே கட்சியில் எல்லாருமே நமக்கு நல்லதுன்னு சொல்லியிருக்காரு.
இதுக்கப்புறமா சீக்கிரமாக சிறுமியை கண்டுபிடிங்க அப்படின்னு எம்எல்ஏவா அவர் தரப்புலேருந்து ஒரு அழுத்தத்தை நல்லாவே அழுத்தமாக கொடுத்துட்டு இருந்தால் சொல்லணும். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிற்பாடு தான் பொதுமக்கள் அங்கேருந்து களைய ஆரம்பித்தாங்க. ஓரளவுக்கு அதுவும் எம்எல்ஏ வந்து இது போல் சொல்லியிருக்காரு, போலீஸாக நடவடிக்கை எடுப்பாங்க பெருசான்னு சொல்லிட்டு. இதுக்கு மத்தியில் நேற்றுக்கு தாங்க அந்த ஒரு காணக்கூடாத காட்சியை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதுவரை வீடியோ ஃபுட்டேஜ் அவரை வெளியாகி ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருந்துச்சுங்க. அதுதான் அந்த ஃபுட்டேஜை நான் உங்களுக்கு காட்ட விரும்பல. நேற்றுக்கு என்ன இருக்குன்னா, இந்த சோழநகர் இருக்குல்ல, குழந்தை வசிச்சுட்டு இருந்த அதே பகுதி, அங்கே அம்பேத்கர் வீதி அண்ட் கண்ணதாசன் வீதி இதுக்கு இடைப்பட்டு கழிவுநீர் கால்வாய் ஒன்று இருக்குது. அந்த கால்வாயில் ஒரு மூட்டை மிதந்துட்டுருக்கிறதா தகவல் வந்துச்சு. அந்த பகுதியில் இருந்தவங்களாம் குப்பையோடு குப்பையாக ஒன்று வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்காங்க முதல்ல. ஆனால் அதை பார்க்குறதுக்கு தோற்றம் ஏதோ பொருளை உள்ளே போட்டு அடைச்சிருக்காமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோற்றத்தில் இருந்திருக்கு. இதுக்கப்புறம் போலீஸ் அஃபிஷியல்ஸ்க்கு அவங்க தகவல் கொடுத்துருக்காங்க, ஏதோ அப்நார்மலாக இங்கே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் அஃபிஷியல்ஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்துட அந்த மூட்டையை கைப்பற்றிட்டு அதை பிரித்து பார்க்குறப்ப தான் எல்லாருமே உடஞ்சிட்டாங்க. அங்கே இருந்தவங்களாம் அந்த காணாமல் போன சின்ன குழந்தை இருக்குல்ல, அவங்களோட கை கால்களை கட்டி போட்டு வச்சுருக்கானுங்க. வேட்டி துணி இருக்குல்ல, அதில் போட்டு ஃபுல்லாக சுற்றி வச்சுருக்கானுங்க. உயிரோடு இல்லைங்க, குழந்தை செத்து கிடந்துச்சு, கொலை பண்ணி போட்டிருக்கானுங்க. அந்த குழந்தையோட பிரேத காட்சி இருக்குல்ல, அது ஒரு தந்தை அந்த ஸ்பாட்டில் போய் பார்த்தா எப்படிங்க இருக்கும் அவரோட மனசு. அந்த குழந்தையோட அப்பா கதர்னார் போருங்க. இந்த கான்டென்ட் ரிசர்ச் பண்ணுறப்ப அதை பார்க்குறப்ப ஒரு மாதிரி, எனக்கு திருமணமாகலை, குழந்தை இல்லை, ஆனால் குழந்தை இருக்கவங்க இருப்பான, பெண் குழந்தை பெற்றவங்க, அவங்க நிலையிலேருந்து யோசிக்கிற மாதிரி என் மைண்ட் போச்சு. அந்த மனுஷன் அப்படி கதறாருங்க. அவர் தான் கன்ஃபார்ம் பண்ணார், ஆமாம் இது என்னோடய குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு. என் பிள்ளைய கஷ்டப்பட்டு வளர்த்த, இதெல்லாம் அந்த அப்பா அழுதபடியே சொன்ன வார்த்தைகள். இப்படி அநியாயமாக விட்டுட்டு போயிடுச்சு, அந்த படுபாவிகி கிட்ட கொடுக்கறதுக்காகவா என் குழந்தை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், என் பிள்ளைய கட்டி போட்டு கொண்டுட்டானுங்களே, அவனுங்களை விட்டுறாதீங்க சார் அப்படின்ட்டு அப்படி கதறினாருங்க அந்த தந்தை. இவருக்கு சுற்றி இருந்த மக்கள்லாம் ஆறுதல் சொல்லி, பொண்ணை இழந்திருக்காரு, எத்தனை ஆறுதல்கள் அவரை ஈடேற்ற முடியும், அந்த மனுஷன் கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் திரும்பவும் தரல ஆரம்பித்தாங்க. ஏன்னா முதல்ல குழந்தையை சீக்கிரம் கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கூடின மக்கள், இந்த குழந்தையை இப்படி பண்ணவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு எல்லாருமே திரும்ப அதே பகுதியில், இந்த முத்தியால்பட்ட மணிக்கூண்டு சொன்ன பார்த்தீங்களா, அதே பகுதியில் தரல ஆரம்பிச்சிட்டாங்க. சடலத்தை பார்க்குறதுக்கு முதல்ல அஃபிஷியல்ஸ் அனுமதி கொடுக்கலைங்க. ஏன்னா பிரேத பரிசோதனை ஃபார்மாலிட்டிலாம் இருக்குல்ல, அதில் தான் உண்மை தெரியும். ஸோ இதுக்காக அந்த குழந்தையோட பிரேதத்தை பார்க்க முதல்ல அனுமதி மறுக்கப்பட்டுருச்சு. இதனாலேயே மக்களுக்கும் போலீஸ்க்கும் இடையில மிகப்பெரிய வாக்குவாதம், இந்த வாக்குவாதம் முற்றி போயிட்டு தள்ளு முள்ளு வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதுக்கு மத்தியில் ஜிஹெச்சுக்கு அந்த குழந்தையோட பிரேதம், பிஞ்சு உடம்புங்க இவ்வளோதான், கையில் தூக்கினா இவ்வளோதான் இருக்கும் அந்த குழந்தைக்கு, அந்த பிஞ்சு உடம்பை பிரேத பரிசோதனைக்காக ஜிஹெச்சு கொண்டு போயிட்டாங்க. இந்த உள்ளூர் மக்கள்லாம் ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொல்கிறாங்க. இதை கேட்குறப்ப அவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா பாண்டிச்சேரிக்கு பல பேரும் போயிருப்பீங்க, அதுவும் ஆண்கள், எல்லா வயசில் இருக்கிற நிறைய பேருக்கும் பாண்டிச்சேரி ஒரு ட்ரீம் பிளேஸ்ன்னு சொல்லலாம். அப்படி போயிட்டு வருவாங்க, எதுக்கு என்னென்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மக்கள் சொல்கிற விஷயம் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தாண்டி ஒரு படி மேலே இருக்குது. என்ன நம்ம சொல்கிறாங்க, இங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குன்றாங்க பாண்டிச்சேரியில். இதை தடுத்தே ஆகணும், இன்னொரு சிறுமிக்கு இது போல் நேரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அங்கே போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். இந்த பிஞ்சு உடம்பை இப்படி சதைச்சு போட்டவன் எவனாக இருந்தாலும் அந்த கொலையாளியை சும்மா விடக்கூடாது, கண்டிப்பாக கடுமையான ஆக்ஷன் எடுத்தே தீரணும்னு எல்லா மக்களும் கதறினாங்க. அதுவும் வந்திருந்ததில் பெரும்பாலும் யார் தெரியுமா, தாய்மார்கள் தான். அவங்களாம் கண்ணீர் விட்டு பேசுகிறாங்க, எங்க இன்னைக்கு இந்த குடும்பத்தில் ஒரு குழந்தைக்கு நடந்தால் நாளைக்கு என் குடும்பத்தில் என் குழந்தைக்கு நடக்கலாம், அவங்க குடும்பத்தில் நடக்கும்போது அந்த வழி தெரியும்னு ஒவ்வொரு தாய்மாரும் அப்படி பேசியிருந்தாங்க. மக்கள் திரும்ப 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 போராட்டத்தை விரிவுபடுத்துதலே குறியா இருந்தாங்க. இது எப்படியே விட்டுறக்கூடாது, பெருசாகணும்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பெருசாக கொண்டு போனாங்க. இந்த முத்தியால்பட்ட மணிகூண்டு முழுக்கவே ஒரே பதட்டமான சூழலுங்க. அவ்வளோ போலீஸ் அஃபிஷியல்ஸ் அங்கே குவிக்கப்பட்டாங்க. அவள் மட்டும் கையில் சிக்கினானா நாங்களே அடிச்சு கொள்ளுவோன்னு அங்கிருந்த மக்கள் எல்லாருமே கத்த ஆரம்பித்தாங்க. போலீஸ் ரொம்ப ரொம்ப மெத்தனமாக இருக்கிறதா ஒரு பெரும் குற்றச்சாட்டையும் முன் வச்சாங்க. போலீஸ் அந்த ஸ்பாட்டில் இருக்குது, அவங்கள வச்சுக்கிட்டே இப்பேற்பட்ட குற்றச்சாட்டை அந்த மக்கள் முன் வச்சுருந்தாங்க. கொலையாளி மேலே உடனடி ஆக்ஷன் எடுங்க அப்படின்றதான் அவனோட முந்தைய கோரிக்கை இருக்குல்ல, அதான் இந்த வாட்டி வலியுறுத்தலாம் மாறிச்சு. நாளைக்கு உங்கள் வீட்டில் குழந்தைக்கு நடக்கும் போது எங்கள் வழி தெரியும்னு அங்கிருந்த மக்கள் பேசினதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த சிறுமியை இழந்த நாராயணன் அவர்கள் இருக்காங்கள, அவர் அண்டவரோட ரிலேட்டிவ்ஸ்லாம், அவங்க வழி என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். போலீஸ் என்ன பண்ணுறாங்க, திரும்ப பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, அதுவும் தோல்வியில் முடிவடையுது. அந்த நேரத்தில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, நான் அதை இங்கே வெளிக்கொணர விரும்புகிறேன். ஒரு இளைஞருங்க, அவரை போராட்டத்தில் ஈடுபட்டவர் தான், அவர் இந்த குழந்தையை அந்த குடும்பம் பறி கொடுத்துருக்குல, இதை நினச்சி ஆவேசமாக பேச ஆரம்பித்தார். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் போலீஸார் ஒரு கிட்ட திட்ட ஆரம்பிச்சிட்டார். அவர் உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க அவரை பிடிச்சி கைது பண்ண முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த நேரத்தில் அங்கேருந்த மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து போலீஸுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் மறியல் போராட்டமாக இருந்தது, இதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுச்சு.
இந்த நேரத்தில் இந்த தேர்தல் பாதுகாப்புக்காக புதுச்சேரி பேஸ் பண்ணி தேர்தல் பாதுகாப்புக்காக துணை ராணுவ படையினர் கரெக்டாக இந்த நேரத்தில் அங்கே வந்திருக்காங்க. உள்ளூர் அஃபிஷியல்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, போலீஸை மட்டும் வச்சுக்கிட்டு நாம் இவ்வளோ பெரிய போராட்டத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு இவங்களை களத்தில் இறக்கிட்டாங்க. ஸோ துணை ராணுவம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் போலீஸ் அஃபிஷியல்ஸு, உச்சகட்ட பதட்டங்க அந்த பகுதியில் புதுச்சேரியில் இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இது பல பேருக்கு இன்னும் தெரியல. தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் மக்கள் அவங்க மனசை மாற்றின மாதிரி தெரியவே இல்லை. இந்த பகுதி சார்ந்த போக்குவரத்து இருக்குல்ல, அதோட பாதையை முற்று முழுதாக மாற்றி அமைக்கப்பட்டுருச்சு. கிட்டத்தட்ட 4 தனிப்படைகள் கிளம்புறங்கச்சிங்க, அந்த கைவர்கள் எப்படியாச்சும் பிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு. இதில் இந்த முதல்ல ஒரு 5 பேர்கிட்ட விசாரணை பண்ணாங்க சொன்னோம் பார்த்தீங்களா, அதோட நிச்சயா 4 பேர்கிட்ட அகைன் விசாரணை முன்னெடுக்கப்படுது சந்தேக நபர்கள்னு சொல்லிட்டு. அதில் என்ன கொடுமைனா, 3 பேர் சின்ன பசங்க, மைனருங்க, அதில் ஒரு முதியவர், முதியவர் கூட சொல்ல முடியாது, நடுத்தர ஏஜ்னு சொல்லலாம், 58-59 அவ்வளோதான் இருக்கும். இவங்ககிட்ட பிடிச்சி போலீஸ் ஃபுல்லாக இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரித்ததுனால சில விஷயங்கள் வெளியே வந்திருக்குங்க. என்ன தெரியுமா விஷயம், அது பாலியல் வன்கொடுமை செஞ்சு தான் அந்த பிஞ்சை சதைச்சிருக்கானுங்கன்னு அவங்கள சில பேர் வாக்குமூலம் கொடுத்துருக்கானுங்களா. சடலத்தை சாக்கலை போட்டு நாங்கள் கால்வாயில் வீசிட்டோம், ஏன்னா அந்த கொடுமை பாலியல் வன்கொடுமை நடந்துட்டுருக்கப்ப சிறுமி இறந்து அதுக்கப்புறம் அந்த சடலத்தை கால்வாயில் வீசிட்டு தான் அவனுங்க வாக்குமூலம் கொடுத்துருக்கறதா இப்போ தகவல் வெளியாக இருக்கு. இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸாக. அந்த 2 பேருமே சோழநகர் பகுதி இருக்குல்ல அதை சேர்ந்தவனுங்க தான். அதில் ஒருத்தன் பேர் விவேகானந்தன், எப்பேற்பட்ட பேரை வச்சுக்கிட்டு எவ்வளோ கேவலமான வேலையை பார்த்துருக்கான் பாருங்க, 59 வயசு இந்த ஆளுக்கு. இன்னொருத்தான் 19 வயசு பையங்க, பேர் கருணாசு. இவங்க 2 பேரையும் இப்போ அரெஸ்ட் பண்ணி அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டி சார்ந்த எல்லா விஷயமும் முன்னெடுக்கப்பட்டுருக்கு. ஆனால் இப்போ மக்களுக்கு இருக்க கொந்தளிப்புக்கு மத்தியில் இவனுங்க 2 பேர் மட்டும் மக்கள் கையில் கிடச்சானுங்க, ஒரு வழி ஆயிடுவானுங்க. இந்த வழக்கு அப்படியே கொலை வழக்காக இப்போ மாற்றப்பட்டிருக்குங்க. வேறு இன்னொரு முக்கியமான விஷயம், போக்சோ ஆக்ட் இருக்குல்ல, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ், அந்த ஆக்டும் இந்த கேஸில் சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த பாப்பா எந்த அளவுக்கு கதறி துடிச்சிருப்பா அந்த நேரத்தில், இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது நமக்கே அந்தளவு வழி ஏற்படுங்க. அந்த பிஞ்சை சதைக்கிறதுக்கு இவனுக்கு எப்படி தான் மனசு வந்துச்சுன்னு தெரியல. 9 வயசுங்க அந்த குழந்தைக்கு என்ன தெரியும். கேமரா காட்சிகள் இப்போ சில வெளியாக இருக்கு, அதில் மிக முக்கியமான ஒரு காட்சினா இதை சொல்லலாம். இது ரொம்ப இப்போ உலா வந்துக்கிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் முழுக்கவே. அதாவது நோட்டம் விடுற மாதிரி ஒருத்தங்க வந்து பார்க்கறதா இந்த காட்சி இப்போ வெளியாகியிருக்கு. அந்த குழந்தை காணாமல் போனதாக சொல்லப்படுற ஸ்பாட் இருக்குல்ல, அங்கே பதிவு பண்ண காட்சியாக தான் இதை பார்க்க முடியுது. மக்களே, இந்த கான்டெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களில் முதன்மையான விஷயம், தமிழகத்தில் ஏற்கனவே குழந்தைகள் கடத்தல் சார்ந்த பீதி இருந்துக்கிட்டு இருக்கு. நம்ம வட சென்னை பக்கம் என்னென்ன ஆச்சுன்னு பார்த்துருந்தோம். அதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சில பேரை மக்கள் தாக்குற வரைக்கெல்லாம் போச்சு. முகம்லாம் வீங்கி உடம்புல அவ்வளோ பெரிய காயம் ஏற்பட்டு நீ வட மாநிலத்தவனா அப்படின்னு கேள்வியை கேட்டு அவன் ஆமாம்பையான்னு சொன்னாலே முடிஞ்சு போயிடுச்சு. அவனை போட்டு சாத்து சாத்து சாத்துறதுன்னு பல விஷயங்கள் நடந்துச்சு. இதுக்கு மத்தியில் நிறைய வீடியோஸை, ஃபேக்கான வீடியோஸை பரப்பி விட்டு மக்களை அப்படி குழப்பி வச்சுருந்தாங்க. மக்களும் பாவம் என்ன பண்ண முடியும், அவங்களும் பதட்டத்தில், நம்ம வீட்டில் குழந்தை இருக்க மாதிரி நம்மளோட சித்தி பெரியம்மா வீட்டில் குழந்தை இருக்குல்ல அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவோன்னு எல்லோரும் அந்த வதந்தியை ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நாம் அதை டீபங்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், இதெல்லாம் ஃபேக்குங்க, இதெல்லாம் இப்போ எடுக்கப்பட்ட இந்தந்த விஷயங்கள் சார்ந்ததுன்னு தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த வீடியோ சூடையின குறையில் அதுக்குள்ளே இப்போ ஏற்பட்ட ஒரு கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்கு. ப்ரியாரிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல கவர்மெண்ட்டுக்கு, அதில் இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்க வேண்டியது இந்த குழந்தை கடத்தல் சார்ந்த பீதி மக்கள் மத்தியில் பெருசாக நிலவிட்டுருக்குல்ல, இதை முற்று முழுதாக களைஞ்செடுக்கிறது மட்டும்தான். அதுக்கப்புறம் மற்ற வேலை எதுவாக இருந்தாலும் பார்த்தா சிறப்பு. ஏன்னா ஒரு மாநிலத்தில் எப்போவுமே குலையாமல் இருக்கக்கூடியது சட்டம் ஒழுங்கு. அந்த லா அண்ட் ஆர்டருக்கு மட்டும் எதனா பங்கம் வருதுன்னா அந்த அரசு மேலே மிகப்பெரிய கரும்புள்ளியே விழும். இப்போ இந்த விவகாரம் அதை நோக்கி போகிற மாதிரி தான் இருக்குது. அரசு அதுக்குள்ளேயே விடுச்சு பொதுமக்களுக்கு அவேர்னஸை இன்னும் அதிகமாக கொடுத்து அதை ப்ரியாரிட்டியாக கொண்டாங்கன்னா சிறப்பாக இருக்கும். ரெண்டாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், குழந்தை கடத்துறதா வதந்து வெளியானப்பவே பேரண்ட்ஸ்லாம் அவ்வளோ பயத்தில் இருந்தாங்க. இப்போ ஒரு குழந்தைய கடத்தி இந்த வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க. ஸோ இந்த நேரத்தில் தமிழக மக்கள் மத்தியில், குறிப்பாக பேரண்ட்ஸ் மத்தியில் எவ்வளோ பயம் உச்சத்தை எட்டியிருக்கும். ஸோ பெற்றோர்களே, உங்களுக்கு சொல்ல விரும்புறது, தயவு செஞ்சு உச்சக்கட்ட பயத்துக்கும் பதட்டத்துக்கும் போகாதீங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு குழந்தைய அனுப்புறது கூட பல பேர் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. உங்கள் நிலைமை புரியுது இல்லைன்னு சொல்லலை, ஒரு சம்பவம் நடக்கிறத முன்னிறுத்தி இப்படி தான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு ஒரு முடிவுக்கு வந்துடே வந்துடாதீங்க. ஏன்னா அந்த குழந்தையோட இப்பேற்பட்ட நிலைமை காரணம் அந்த கொடுறனுங்க தான். அதுவும் பாண்டிச்சேரியில் கஞ்சா புழக்கம் வேற இப்போ பேச்சு ஒன்று பெருசாக அடிபட்டுருக்கு. இதெல்லாம் சேர்த்து வச்சா நம்ம பார்க்க வேண்டியதாக இருந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி இதுக்கு முன்னாடி வந்த வதந்திகள் எல்லாமே உண்மை நம்பிடாதீங்க, அதை அங்கே தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம். மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம், எதுவும் நடக்காமல் இருக்கும் போதே வதந்திகளுக்கு பஞ்சம் இருக்காது. இப்போ பாண்டிச்சேரியில் இவ்வளோ பெரிய விஷயம் ரத்தமோ சதையமோ கண்ணு முன்னாடி நடந்திருக்கு.
இந்த நேரத்தில் வதந்திகள் பரவாமையாக இருக்கும். இந்த நேரத்தில் அதிகப்படியான வதந்திகள் பரவும். தயவு செஞ்சு யாரும் பேனிக் ஆக வேண்டாம். அந்த ஃபோட்டோ வீடியோ இல்லை அந்த தகவல் உங்களுக்கு ஃபேக்டாக ஃபேக்கான்றது தெரில அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதை ஃபுல்லாக பார்த்து அலசி முன்னாடி ஒரு வீடியோவில் உங்களை தெளிவுபடுத்துகிறோம்ல, அதே போல் அகைன் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஸோ வதந்திகள் அதிகரிக்கும், தயவு செஞ்சு இனிமேல் நம்பாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ சில பேர் வதந்தி பரப்பியிருக்காங்க இது போல் குழந்தைய கடத்த இதெல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி கண்டுபிடிச்சி 5 பேரை போலீஸ் டிபார்ட்மெண்ட் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நடந்த விஷயம் சார்ந்து நீங்கள் பேசுறது வேறு, நடக்காத விஷயத்தை சில வருஷங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கண்ட்ரியில் நடந்த விஷயத்தை சென்னையிலையும் தமிழகத்திலையும் நடக்கிற மாதிரி இப்போ திருப்பிப்படுத்தி வெளியிடுறாங்கன்னா அதுதான் வதந்தின்னு சொல்கிறோம். அந்த குற்றச்சாட்டின் கீழே 5 பேர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. நானாக சிந்திக்க வேண்டிய விஷயம், இந்த நேரத்தில் அந்த பாண்டிச்சேரி மக்கள் மனசில் ஒரு பெரிய வடு இருக்குங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி மற்ற விஷயங்களுக்காக தண்டிக்கிறது வேறப்பா, ஒரு பிஞ்சு குழந்தை எப்படி சிதைச்சி வச்சுருக்கானுங்க, கொன்னே போட்டு வச்சுருக்கானுங்க. இந்த வெளிநாடுகள்லாம் கொடுப்பாங்களே ஒரு குறிப்பிட்ட நாடுகளெல்லாம் பொது வழியிலேயே தண்டனை, மரண தண்டனை, அது போல் ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னென்னா, மரண தண்டனைகள் நிறைவேற்றுறது மனித குலத்திற்கு எதிரான ஒரு விஷயமா பெரும்பாலான மக்கள் பார்க்குறாங்க. அது ஒரு ஈவு இறக்கம் இல்லாத செயலாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது போல் சில நபர்களுக்கு வேறு என்ன தண்டனை கொடுக்கறது? ஆயுள் தண்டனை கொடுப்பீங்களா? ஜெயிலில் அடைச்சி சாவர வரைக்கும் அவனுக்கு சோற போட்டு ஒரு இடத்துல இருந்துட்டு போயிட்டு வந்துடுவான். இல்லை இரட்டை ஆயுள் கொடுப்பீங்களா? சாவர வரைக்கும் ஜெயிலில் இருப்பான், அதுவும் இரட்டை ஆயுள் முடிவுக்கு உயிரோடு இருந்தானாக்கா ஓகேவா, இல்லை சாவரையும் ஜெயிலில் இருப்பான். இதை தாண்டி வேறு என்ன தண்டனை கொடுக்க முடியும்? ஸோ மக்கள் மனசில் குமரிட்டு இருக்க விஷயம் இருக்குல்ல, இதை தான் இப்போ வெளியே கொண்டு வர, வேறு எதுவுமே கிடையாது. திரைப்படங்களாக காட்டுவாங்களே இது போல் விஷயத்தில் ஒருத்தர் ஈடுபட்டான், அந்த குழந்தையை கொண்டுட்டான் அப்படின்னா அவனோட பிரேதம் அடுத்த நாள் வெளியே மிதந்துட்டுருக்கோம். நீர்நிலையிலையோ எங்கன்னா தொங்கினபடியோ இல்லைனா என்கவுண்டர்ன்ற பேர்லேயோ ஏதோ ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கும். அது போலி என்கவுண்டராக மாறாமல் இருக்கிறது அது அடுத்த விஷயம். ஏன்னா குற்றம் செய்யாதவங்களை குற்றம் செஞ்சதாக கருதி அவங்கள என்கவுண்டர் பண்ணி அது போலி என்கவுண்டராக மாறி அந்த விஷயங்கள பெருசாக தள்ள தூக்கியிருக்கு. ஆனால் இந்த விவகாரம் அதோடலாம் கம்பேர் பண்ண முடியாதுங்க. லிட்ரலாக தெரியுது அந்த பகுதியை சேர்ந்த காமுகன்கள் இந்த வேலையை பார்த்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு பப்ளிக்காக தண்டனை உங்களுக்கு கொடுத்து உயிரை பறிக்கிற தண்டனையாக அது இருந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் அந்த செய்தி போய் சேரணும். விழிப்புணர்வு மற்ற விஷயங்களுக்கு கொடுக்குறோம்ல, இந்த விஷயத்தை எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும் விழிப்புணர்வா. நாளை பின்ன சின்ன குழந்தைங்களை தொடுறதுக்கு எல்லாம் பயப்படணும். அந்த அளவுக்கு அவன் பயம் வரணும்னா இப்போ ஏற்பட்ட விஷயத்தை பப்ளிக்காக செஞ்சு அவன் மனசில் பயத்தை விதைக்கணும். ஏன்னா சட்டன்ற ஒன்று இருக்கும், இயங்கும். அந்த சட்டத்தை மக்கள் மதிச்சாங்கன்னா தான் இந்த சொசைட்டின்றது கட்டமைப்பு கரெக்டாக இருக்கும். சட்டம் ஒன்று இருக்கு, நான் என் மனசில் தோன்ற அந்த நேரத்தில் வெறி இருந்துச்சு நான் செஞ்சிருவேன்னா அப்புறம் சட்டம் இருந்து என்ன பிரயோஜனமாக மாறும்? 5வது முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயங்க, கஞ்சா புழங்குது அப்படின்னா லோக்கலில் இருக்க அஃபிஷியல்ஸ்க்கு தெரியாமையாக புழங்குது. அப்படி அவங்களையும் தாண்டி அங்கே புழங்கிட்டு இருக்குன்னா அந்த அஃபிஷியல்ஸ் அவங்களோட வேலையை சரியாக செய்யலைன்னு அர்த்தம். நான் சொன்ன அந்த 2 விஷயத்தில் 1 முறை தான் உண்மையாக இருக்க முடியும், அது எதுவாக இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஏன்னா புதுச்சேரி மக்களை பழுதுபடியே சொல்கிறாங்க, எங்கள் இப்போ இந்த பசங்க இது போல் குழந்தைய பண்ணியிருக்காங்களே கண்டிப்பாக கஞ்சாவில் தாங்க பண்ணியிருப்பானுங்க, ஏன்னா இங்கே அவ்வளோ பேர் கஞ்சா கையமாக அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே இதை ஒரு அத்தியாவசிய மாதிரி சின்ன சின்ன பசங்க பார்க்க ஆரம்பிச்சிடுச்சு, மைனர் பசங்களை கஞ்சா எடுத்து சுற்றிட்டு இருக்குங்க அப்படின்றாங்க புதுச்சேரி மக்கள். ஸோ இந்த விஷயம் மக்கள் சொல்கிறது இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் லோக்கல் அஃபிஷியல்ஸ் மேலேயும் நம்ம சந்தேகம் திரும்ப தான் செய்யுது. இல்லைப்பா நான் கரெக்டாக சர்வீஸ் பண்ணுறேன்ப்பா அப்படின்னா அப்புறம் எப்படிங்க கஞ்சா போனிக்கிட்டு இருக்கு? 6வது மிக முக்கியமான சிந்திக்க வேண்டிய விஷயம், பாண்டிச்சேரிக்கு எதுக்காகவோ போவாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் சமீப காலமாக கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிற பகுதியாக பாண்டிச்சேரி மாறிக்கிட்டு இருக்கான். இதை நானாக சொல்லலை, போராட்டத்தில் ஈடுபட்டிருக்க மக்கள் இருக்காங்களே அவங்க சொல்கிற விஷயம் இது. அங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் சொல்கிற விஷயம் இது. பொலிட்டிக்கல் சித்தாந்தம் ரீதியாகவோ வேறு எதனா காழ்ப்புணர்ச்சி காரணமாக சொல்கிற விஷயம் இல்லை, அவங்க வீட்லேயும் குழந்தைங்க இருக்குது, அதனால் மட்டும் அந்த மக்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் சொல்கிற இந்த குற்றச்சாட்டு இருக்குல்ல, டூரிஸ்ட்லாம் இங்கே பாண்டிச்சேரி வரதுக்கு பிரதான காரணமே கஞ்சா இங்கே ஈஸியாக கிடச்சிரும், அதை அடிச்சுட்டு போகலான்றதுக்காகன்னு சொல்லிட்டு, இதில் உண்மைத்தன்மை இருக்குன்னா அரசு அதிகாரிகளுக்கு இதை விட வேறு என்ன வேலை இருக்க போகுது? இதை சார்ந்து விரிவான விசாரணை பண்ணி குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுத்தா மட்டும்தான் திரும்ப இது போல் நம்பி சொல்ல முடியலைங்க. ஏன்னா ஒரு வாட்டி கான்டென்ட் நம்ம இது போல் விஷயங்கள் சார்ந்து பண்ணும்போதும் அது கடைசி கான்டென்ட்டாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் தொடர்ந்து போகிறீங்க, இந்த கொடுமை திரும்ப தொடர்ந்துக்கிட்டு இருக்க போகிறீங்க. பார்ப்போம் புதுச்சேரியில் இதுக்கப்புறமாவது களை எடுப்புகள் நடக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த குழந்தையோட உயிர் பறி போயிருக்குல்ல, அந்த 9 வயசு குழந்தையோட உயிர், அந்த குழந்தையோட ஆன்மா சாஞ்சடி இறைவன் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம், வேற என்ன நம்மளால் பண்ண முடியும்? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கண்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.